தமிழ் உறவுகளே வணக்கம் செய்திகள் உக்ரைன் ரஷ்ய பிரதிநிதிகளிடையே பெலாரஸ் நாட்டு எல்லைப் பகுதியில் பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது உக்ரைன் மீது ரஷ்ய படைகளின் தாக்குதல் தீவிரம் குறைந்திருக்கின்றது ரஷ்யா உக்ரைன் போரினால் உக்ரைனில் கல்வி பயின்று வந்த இந்திய மாணவிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் உக்ரைனில் இருந்து ஐந்து லட்சம் பேர் அகதிகளாக வெளியேறியுள்ளனர் என்று ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது ரஷ்யா உக்ரைன் போரில் ஐயாயிரத்து முன்னூறு ரஷ்ய வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக உக்ரைன் அரசு அறிவித்துள்ளது கோவிட் தடுப்பூசிகளை ஏற்றிச் சென்று வழங்கி வந்த உக்ரைனின் மிரியா பாரிய விமானம் ரஷ்ய படைகளால் தாக்கி அளிக்கப்பட்டுள்ளது உக்ரைனில் பொதுமக்களுக்கு குறுகிய போர் பயிற்சி வழங்கப்பட்டு வருகின்றது ரஷ்யாவிடம் ஆறாயிரத்து இருநூற்று ஐம்பத்தேழு அணு ஆயுதங்கள் உள்ளன Emmanuel மைக்ரோ தனது முதல் பரப்புரை கூட்டத்தை ரத்து செய்துள்ளார் பிரான்ஸ் காஸ்லே கோனேசில் குதுகல ஆரம்பம் ட்ரோபிக்கல் மார்க்கெட் தமிழ் சூப்பர் மார்க்கெட் வர்த்தக நிலையங்கள் உங்கள் இல்லங்கள் என்பனவற்றுக்கு தேவையான அனைத்து இலங்கை இந்திய உணவுப் பொருட்கள் மரக்கறி வகைகள் தொகையாக சில்லறையாக பெற்றுக்கொள்ள ட்ரோபிக்கல் மார்க்கெட் மாணவர்கள் வாசகர்கள் உள்ளங்களில் நிலை பெற்றவர்கள் பூபாலசிங்கம் புத்தக சாலை புத்தக விற்பனையாளர்கள் உயர் கல்வி நூல்கள் ஈழத்து இந்திய நூல்கள் சஞ்சிகைகள் அனைத்துக்கும் தலைநகர் கொழும்பிலும் யாழ்ப்பாணத்திலும் பூபாலசிங்கம் புத்தக டைமண்ட் ஹவுஸ் வழங்கும் சிறப்பு தங்க நகை சேமிப்பு திட்டம் ஆயிரம் கிராம் பூர்த்தி செய்தால் தங்க நெக்லஸ் ஐநூறு கிராம் பூர்த்தி செய்தால் தங்க சங்கிலி நூறு கிராம் பூர்த்தி செய்தால் வைர மோதிரம் விவரங்களுக்கு டைமண்ட் ஹவுஸ் உக்ரைன் ரஷ்யா போர் நடைபெறும் ஐந்தாவது நாளில் உக்ரைன் ரஷ்யா பிரதிநிதிகளிடையே பெலாரஸ் நாட்டு எல்லைப் பகுதியில் பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது உக்ரைன் போர் நிறுத்த கோரிக்கையை முன்வைத்து இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்றுள்ளது ரஷ்ய துருப்புக்களை உடனடியாக திரும்பப் பெறல் தொடர்பாகவும் பேச்சு இடம்பெற்றுள்ளது உக்ரைனை ஆக்கிரமித்த ஐந்தாவது நாளில் ரஷ்யா மீதான தூதரக தனிமை பொருளாதார தடைகள் வலுவாக உள்ள நிலையில் ரஷ்யா உக்ரைனிய அதிகாரிகளுக்கு இடையேயான பேச்சுக்கள் தொடங்கியுள்ளன உக்ரைன் தரப்பில் உடனடி போர் நிறுத்தம் அத்துடன் ரஷ்ய படைகள் வாபஸ் பெறப்பட வேண்டும் என்பவை திங்களன்று பேச்சுவார்த்தையில் வலியுறுத்தப்பட்டன பேச்சுவார்த்தைகளில் மஸ்கோவின் நோக்கம் குறித்து கருத்து தெரிவிக்க கிரம்ப்ளின் மறுத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்ய அதிபர் விளாதிமிர் புட்டின் வியாழக்கிழமை அன்று தாக்குதலை தொடங்கிய நிலையில் ஞாயிற்றுக்கிழமை ரஷ்யாவின் அணு ஆயுத தடுப்பு பிரிவை அதிக எச்சரிக்கையில் வைத்திருக்க உத்தரவிட்டிருந்தார் பேச்சுவார்த்தையில் எந்த முன்னேற்றத்தையும் அடைய முடியும் என்ற கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது தென்கிழக்கு உக்ரைனில் உள்ள இரண்டு சிறிய நகரங்களையும் அணுமின் நிலையத்தை சுற்றியுள்ள பகுதியையும் ரஷ்ய படைகள் கைப்பற்றியதாக இன்டெஃபெக்ஸ் செய்தி நிறுவனம் திங்களன்று அறிவித்தது திங்கட்கிழமை அன்று டொலருக்கு எதிராக ரஷ்யாவின் ரூபிள் நாணயப் பெறுமதி முப்பது சதவீதம் குறைவடைந்துள்ளது மொஸ்கோவின் முக்கிய நிதி நிறுவனங்களை அடுத்தடுத்து மேற்கத்திய சந்தையில் இருந்து துண்டித்து பொருளாதார தடைகளை விதித்து வருகின்றன உக்ரைனுக்கான ஆயுத விநியோகத்தை மேற்கத்திய நாடுகள் முடுக்கிவிட்டுள்ளன திங்களன்று தலைநகர் கீஃப் மற்றும் முக்கிய கிழக்கு நகரமான கார் கிஃப் ஆகியவற்றில் விடிய காலையில் குண்டுவெடிப்பு சத்தம் கேட்டதாக உக்ரைனிய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர் ஆனால் முக்கிய நகர்ப்புற மையங்களை கைப்பற்றுவதற்கான ரஷ்ய தரை படைகளின் முயற்சிகள் முறியடிக்கப்பட்டதாகவும் அவர்கள் மேலும் தெரிவித்தனர் உக்ரைனில் தென்கிழக்கு ஜபோஜியா பகுதியில் உள்ள பெர்னியன்ஸ் மற்றும் கோடார் நகரங்களை அணுமின் நிலையத்தை சுற்றியுள்ள பகுதியை ரஷ்ய படைகள் கைப்பற்றியதாக ரஷ்யாவின் பாதுகாப்பு அமைச்சகம் அறிவித்ததாக இன்டெஃபெக்ஸ் தெரிவித்துள்ளது இயற்கை மூலிகையாம் மருதோன்று இலைகள் கொண்டு தயாரான ஹெர்பல் பிளாக் ஹெனா இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பிய தரச்சான்றிதழ் அத்துடன் பியூட்டி காம்ப்ளெக்ஸ் உத்தரவாத முத்திரையுடனும் மூன்று நிறங்களில் கிடைக்கின்றன பிளாக் ஹெர்பல் ஹெனாவின் புகழைப் பயன்படுத்தி போலிகளும் சந்தைக்கு வந்துள்ளன பிளாக் ஹெர்பல் ஹெனா இப்போது புதிய வடிவிலான பக்கெட்டுகளில் இங்கிலாந்திலும் ஐரோப்பாவிலும் சந்தைப்படுத்துவோர் பியூட்டி காம்ப்ளெக்ஸ் டபிள்யூ 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 டாட் பியூட்டி காம்ப்ளெக்ஸ் டாட் கோ டாட் யூ

கார்கிப் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் தாக்குதல்களுக்கான எச்சரிக்கை ஒலி நிறுத்தப்பட்டுள்ளன பெலாரஸில் ரஷ்யா உக்ரைன் இடையே பேச்சுவார்த்தை தொடங்கிய நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதேவேளை உக்ரைன் தலைநகர் கீவில் இருந்து மக்கள் சுதந்திரமாக வெளியேறலாம் என்று ரஷ்ய ராணுவம் அறிவித்திருக்கிறது பொதுமக்கள் வெளியேறுவதற்கு வசதியாக கிஃப் வாசில் கிஃப் நெடுஞ்சாலை திறக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட பாதை மிகவும் பாதுகாப்பானது என்றும் ரஷ்ய ராணுவம் அறிவித்திருக்கிறது கீவில் ஊரடங்கு உத்தரவு நீக்கப்பட்ட நிலையில் ரஷ்ய ராணுவம் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது ரஷ்யா உக்ரைன் போரினால் உக்ரைனில் கல்வி பயின்று வந்த இந்திய மாணவிகள் பாதிக்கப்பட்டுள்ளனர் பல்கலைக்கழகங்களில் உயர்கல்வி பயின்று வரும் மாணவிகளே இவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்திய அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொண்டு மாணவிகளை மீட்டு வருகின்ற நிலையிலும் சில மாணவிகள் தொடர்புகள் துண்டிக்கப்பட்ட நிலையில் ஆங்காங்கே பெரும் கஷ்டங்களை அனுபவித்து வருகின்றார்கள் என் பேர் சௌமியா நான் கராசன் யூனிவர்சிட்டியில் படிக்கிறேன் இவ ஜெனிஃபர் இவளும் கார்கேவில் இருக்க கராசன் யூனிவர்சிட்டி படிக்கிறான் கார்கேவ் வந்து உக்ரைனோட ஈஸ்ட் சைடில் இருக்கிறனால இங்கே வந்து இவாக்குவேஷனுக்கு ஆட்கள் வர்றது ரொம்ப கஷ்டம் அது மாதிரி எல்லாரும் சொல்றாங்க போலாந்து ஹங்கேரி ரொமேனியா பார்டர்ஸ் போனால் ஈஸியாக வந்து எவாக்குவேட் பண்ணிடலாம்னு சொல்கிறாங்க ஆனால் நாங்கள் ஈஸ்டர்ன் சைடில் இருக்கிறனால எங்களுக்கு எவாக்குவேஷன் ரொம்ப கஷ்டம் ஏன்னா எங்களுக்கு இங்கேருந்து தௌசண்ட் கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணுறது வாய்ப்பே இல்லாத விஷயம் அதுவும் இல்லாமல் நாங்கள் இப்போ இருக்கிறது வந்து ஒரு பங்கர் இப்போ அவ்வளோ வெளிச்சம் இங்கே கிடையாது வெளியே வர ரொம்ப குளிருது அந்த குளிருக்கு இங்கே ஹீட்டிங் சிஸ்டமும் எதுவும் இல்லை இங்கே இங்கே இப்போ இங்கே இருக்கிற எங்க கூட ஏழு ஆறு பேர் இருக்காங்க அதில் ஒருத்தனுக்கு ஆஸ்துமா இருக்கு எனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்கு இங்கே ரொம்ப டஸ்டா இருக்கனால எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாமல் எல்லாருக்கும் ரொம்ப கோல்டு கஷ்டமாக இருக்கு ஆல்ரெடி குளிரனால எல்லாருக்கும் சீக்கிரம் வந்து சிக்கிற நிலைமேல இருக்கு அதனால இப்போ வந்து எங்கே யாருக்கும் முடியல அதுவும் இல்லாமல் இப்போ ஹைஜீனிக்குன்னு பார்த்தீங்கன்னா சுத்தமாக ஒரு ஒரு வாய்ப்பே இல்லை நாங்கள் ஏதோ நாங்கள் வார் வார ஆரம்பிச்சு த்ரீ டேஸ் ஆகு எங்களுக்கு சிவியராக இன்டென்ஸாக ஆரம்பிச்சு த்ரீ டேஸ் ஆகுது அப்போ நாங்கள் ஸ்டார்டிங்கில் வாங்கின கிராசரிஸ் வச்சு தான் இப்போ சமாளிச்சுட்டு இருக்கோம் இது எத்தனை நாளைக்கு வரும்னு எங்களுக்கு தெரியல தண்ணியும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பிடிக்க வேண்டியதாக இருக்குது ரொம்ப தூரத்தில் போய் பிடிக்க வேண்டியது இருக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல கொஞ்சம் சீக்கிரம் எங்களுக்கு ஏதாச்சும் இவாகுவேஷன் இல்லைனா ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இங்கே நிறைய ஸ்டூடெண்ட்ஸு அங்கங்க வேற வேற பாட்டில் மெட்ரோ அவங்கவுங்க அப்பார்ட்மெண்ட் கீழே இருக்கிற பங்கர்ஸ்ல தனித்தனியா மாட்டிருக்காங்க எல்லாரும் ஒரே இடத்துல இல்லை அதுவும் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அவங்களால எத்தனை பேராலும் ஒன்னொன்னா இருக்க முடியுமா அந்த மாதிரி ஏழு பேர் மூணு பேர் நாங்க எங்களுக்கு ஹாஸ்டல்ல வந்து இன்னும் மோசமா இருக்கு ஹாஸ்டல்ல இருக்க பொண்ணுங்களுக்கு வந்து ஏன்னா அங்க வந்து லைட் இல்ல ஒரு சாப்பாடு கூட இருக்கா என்னன்னு தெரியல லைட் கூட இல்ல பொண்ணுங்களுக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு ரொம்ப ஹைஜின் கம்மியா இருக்கனால எங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல வணக்கம் என் பேர் ஜெயதர்ஷினி நான் தஞ்சாவூர்லேருந்து வந்து வரேன் நான் இங்கே யுக்ரைனில் மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன் ஃபிஃப்த் இயர் படிச்சுட்டு இருக்கேன் இப்போ இங்கே யுக்ரைனில் எவாக்வேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நாங்கள் வந்து எங்கள் யூன நாங்கள் இருக்கிற இடம் டெர்னோஃபில் நாங்கள் டெர்னோஃபில் இருந்து யுக்ரைன் விட்டு எவாக்வேட் ஆகிறதுக்கு ரொமானியா அப்படின்ற ஒரு பார்டருக்கு வந்து நாங்கள் வந்திருக்கோம் ஆனால் இங்கே நாங்கள் ரெண்டு நாளாக இங்கே ஸ்டே பண்ணியிருக்கோம் இங்கே இன்றைக்கு இந்த ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்லாம் இருக்குது அக்காமடேஷன் கிடையாது இந்த ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் தான் நாங்கள் இருக்கோம் உள்ளே அலோவ் பண்ண மாட்டேறாங்க ஏன் அலோ பண்ண மாட்டாங்கன்னு தெரியலை ரொம்ப லிமிட்டடாக தான் கேட்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க ஓப்பன் பண்ணுற கேட்ஸில் எங்களால் ப்ராப்பராக போக முடியல அங்கே அவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸை மெயினாக உள்ளே அலோவ் பண்ணுறது எம்பசி எம்பசிங்க வந்து அவங்க எந்த பேச்சுவார்த்தையும் நடக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல நாங்கள் இந்த ஒரு ட்ரிப்பை பார்க்கலாம் மோர் தென் த்ரீ தௌசண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே இருக்காங்க இந்த ஒரு ஓப்பன் ஸ்பேஸில் இந்த டெம்பரேச்சர் மைனஸ் டிகிரியில் இருக்குது மைனஸ் த்ரீ மைனஸ் ஃபைவ்ல நாங்கள் சர்வை பண்ணிகிட்ருக்கோம் என்ன தான் நாங்கள் இந்த வின்டர் க்ளோத்ஸ்லாம் போட்டாலும் இது எந்த அளவுக்கு சர்வை ஆகும்னு எங்களுக்கு தெரியல எல்லோரும் டே பை டே வந்து இங்கே எல்லாேருக்கும் வி ஆர் நாட் ஃபீலிங் வெல் உடம்பு சரியில்லாமல் போயிட்டுருக்கு எங்களுக்கு என்ன ஆகும்னு தெரியல யூனிவர்சிட்டிஸ்லேருந்தும் பெருசாக எந்த ரிப்ரைஸும் இங்கே மாட்டேங்குது நாங்கள் இந்தியன் எம்பாசியை காண்டாக்ட் பண்ணி தான் வந்துருப்போம் பஸ்ஸை சுட்டு ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்றாங்க ஆனால் ஏன் இங்கே வந்து பேச மாட்டாங்கன்னு தெரியல எங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த சுச்சுவேஷனில் தயவு செஞ்சு கவர்மெண்ட் எம்பசி கிட்ட பேசி எங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ் தேங்க்யூ தங்க நகைகள் அன்றைய நாள் விலையில் வழங்குவோர் லாஷப்பில் ரியான் ஜுவல்லரி தாலிக்கொடி தயாரிக்க செய்கூலி இலவசம் தங்க நகைகள் அனைத்தையும் எப்பொழுதும் மகிழ்வோடு தெரிவு செய்ய ரியான் ஜுவல்லரி லாஷ் லாஷப்பில் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா இனிமேல் தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்க கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் ரஷ்யா உக்ரைன் போர் ஐந்தாவது நாளை தாண்டி செல்லும் நிலையில் உக்ரைனில் இருந்து ஐந்து லட்சம் பேர் அகதிகளாக வெளியேறியுள்ளனர் என்று ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது ரஷ்யப் படைகள் உக்ரைனை ஆக்கிரமித்ததில் இருந்து அரை மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் இடம் இடம்பெயர்ந்திருக்கின்றார்கள் உக்ரைனில் இருந்து தப்பிச் செல்லும் மக்கள் போலந்தின் எல்லைப் பகுதியில் உள்ள தற்காலிக முகாம்களில் நிறைந்து வருகின்றார்கள் உக்ரைனில் இருந்து இரண்டு லட்சத்து எண்பத்தோராயிரம் பேர் போலந்துக்குள் நுழைந்துள்ளனர் என புள்ளிவிவரம் விவரம் வெளியிடப்பட்டுள்ளது ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட அகதிகள் இப்பொழுது உக்ரைனில் இருந்து அண்டை நாடுகளுக்கு தப்பிச் சென்றுள்ளனர் என ஐக்கிய நாடுகள் அகதிகளுக்கான உயர் ஆணையாளர் திங்களன்று அறிவித்தல் வெளியிட்டுள்ளார் உக்ரைன் நாட்டின் மீது ரஷ்யாவின் தாக்குதல் ஐந்தாவது நாளை தாண்டி செல்கையில் உக்ரைனின் இரண்டாவது பெரிய நகரமான கார்கிவில் ரஷ்யா உக்ரைன் படைகள் இடையே கடுமையான மோதல் நடைபெற்று வருகிறது இரண்டு தரப்புக்கும் இடையே நிகழ்ந்து வரும் மோதல்களில் ஐயாயிரத்து முன்னூறு ரஷ்ய வீரர்கள் உயிரிழந்துள்ளதாக உக்ரைன் அரசு அறிவித்துள்ளது உக்ரைனின் இந்த அறிவிப்பு தொடர்பாக ரஷ்யா எந்த மறுப்பும் தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது உக்ரைன் மீதான தாக்குதலில் தங்கள் தரப்பிலும் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளது என்பதை ரஷ்யா ஒப்புக்கொண்டுள்ளது ஆனால் பலியான ராணுவ வீரர்களின் எண்ணிக்கை குறித்து ரஷ்யா எந்த தகவலும் வெளியிடவில்லை நடைபெற்று வரும் ரஷ்யா உக்ரைன் போரில் இதுவரை பதினான்கு குழந்தைகள் உட்பட முன்னூற்று ஐம்பத்தி ரெண்டு பொதுமக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது நூற்று பதினாறு குழந்தைகள் உட்பட ஆயிரத்து அறுநூற்று எண்பத்து நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் என உக்ரைன் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது ஆனால் உக்ரைனில் ஆயுதப்படையினரின் உயிரிழப்புகள் குறித்து எந்த தகவலையும் உக்ரைன் உள்துறை அமைச்சகம் வெளியிடவில்லை அதேவேளை ரஷ்ய ராணுவத்தினர் ஐயாயிரத்து முன்னூறு பேர் உயிரிழந்துள்ளதாகவும் இருபத்தொன்பது போர் விமானங்கள் இருபத்தொன்பது ஹெலிகாப்டர்கள் நூற்று தொன்னூற்றொரு பீரங்கிகள் எண்ணூற்று பதினாறு கவச வாகனங்கள் சேதப்படுத்தப்பட்டுள்ளன என்றும் உக்ரைனிய ராணுவம் அறிவித்துள்ளது வீட்டு சமையல் விதவிதமாக அமைய விரும்பும் மளிகை பொருட்கள் அனைத்தும் இருந்து உங்கள் வீட்டுக்கு வந்து சேர்க்கின்றது ஒரு முறை அலையுங்கள் உங்கள் தேவைகளை பதிவு செய்யுங்கள் இப்பவே ஒரு வாங்கி கொண்டு போகும் உலகத்தில் இருக்கிற தமிழ் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்க்கலாம் தொடர்கள் நிகழ்ச்சிகள் எல்லாம் சந்தோஷமா இருங்கோ தமிழ் தொலைக்காட்சிகளின் நிகழ்ச்சிகள் அனைத்தையும் தடங்கள் இன்றி பார்த்த மகள வாங்கிடுங்கள் உக்ரைன் நாட்டின் பாரிய விமானம் ஒன்று ரஷ்ய படைகளால் தாக்கி அளிக்கப்பட்டுள்ளது ரஷ்ய ராணுவம் தொடர்ச்சியாக தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது இதனால் உக்ரைன் நாட்டின் முக்கிய நகரங்கள் கடுமையாக சேதமடைந்துள்ளன கோவிட் பெரும் தொற்று காலத்தில் உலகெங்கும் கோவிட் தடுப்பூசிகளை ஏற்றிச் சென்று வழங்கி வந்த மிரியா என்ற பாரிய விமானம் கிவுக்கு வெளியே ரஷ்யப் படைகளால் தாக்கி அளிக்கப்பட்டுள்ளது இந்த தகவலை உக்ரைனின் வெளியுறவு அமைச்சர் டிமிட்ரோ குலேபா தமது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருக்கிறார் உக்ரைனில் பொதுமக்களுக்கு குறுகிய போர் பயிற்சி வழங்கப்பட்டு வருகின்றது கையறை குண்டுகளை வீசுவது துப்பாக்கியால் சுடுவது பற்றிய பயிற்சிகள் பொதுமக்களுக்கு அளிக்கப்படுகிறது ரஷ்யாவின் குண்டுவீச்சுக்களை ராணுவம் குடிமக்கள் எதிர்கொள்வது பற்றிய உயர்மட்ட திட்டங்களும் வகுக்கப்பட்டு வருகின்றன உக்ரைன் பெண்கள் போத்தல்களில் பெட்ரோல் எறிகுண்டுகளை தயாரிக்கும் பணியில் ஈடுபட்டு வருவதை ஊடகங்கள் வழியாக அறியக்கூடியதாக இருக்கின்றது போர்திட்டங்கள் வகுக்கப்பட்டு ராணுவ பிரிவுகளில் நூற்று கணக்கானோர் வருகின்றார்கள் உங்கள் காப்புறுதி தேவைகள் அனைத்தையும் லாஷப்பல் கார்தனோர் பகுதியில் அமைந்துள்ள தமிழர் நிறுவனத்தில் பூர்த்தி செய்யலாம் வீடு வாகனம் வர்த்தகம் மருத்துவம் ஆயுள் காப்புறுதிகளுக்கு நாடுங்கள் ஸ்மார்ட் அஷு ஸ்மார்ட் அசுரான்ஸ் உங்கள் அபிமான தொலைக்காட்சிகளை டி டி பாக்ஸ் ஊடாக பார்த்து மேழுங்கள் எந்த நாட்டில் இருந்தும் பாக்ஸ் விவரங்களுக்கு இங்கிருக்கும் தொலைபேசி இலக்கத்துடன் தொடர்பு கொள்ளுங்கள் டி டி பாக்ஸ் அணு ஆயுதங்களை கொண்டிருக்கும் நாடுகள் தொடர்பான விவரம் வெளியாகியுள்ளது உலகில் பதிமூவாயிரத்து எண்பது வரையான அணு ஆயுதங்கள் இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது ரஷ்யா அமெரிக்கா ஆகிய நாடுகள் தங்களுக்குள் இருந்த பனி போரால் அதிக அளவு அணு ஆயுதங்களை உற்பத்தி செய்து வைத்துள்ளன அணு ஆயுதங்களை கொண்டிருக்கும் நாடுகளின் பட்டியல் தற்பொழுது தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் நடைபெற்ற இரண்டாம் உலக போரில் அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டன அமெரிக்கா ஆகஸ்ட் ஆறில் ஜப்பான் ஹிரோஷிமாவிலும் ஆகஸ்ட் ஒன்பதில் நாகசாகியிலும் அணு ஆயுதங்களை வீசியிருந்தது இதில் அமெரிக்காவின் கணக்குப்படி ஒரு லட்சத்து முப்பத்தி ஐயாயிரம் மக்கள் வசித்த கிரோசிமாவில் அரைவாசி பேர் அறுபத்தி ஏழாயிரத்து ஐநூறு பேர் இறந்ததாகவும் ஒரு லட்சத்து தொன்னூற்றி ஐயாயிரம் பேர் வசித்த நாகசாகியில் அறுபத்தி நான்காயிரம் பேர் இறந்ததாகவும் எழுபது சதவீத கட்டிடங்கள் சேதமானதாகவும் கணக்கிடப்பட்டுள்ளது உலகின் ஏனைய நாடுகளை விட ரஷ்யாவிடம் அதிக அணு ஆயுதங்கள் இருக்கின்றன ஆறாயிரத்து இருநூற்று ஐம்பத்தேழு அணு ஆயுதங்கள் ரஷ்யாவிடம் உள்ளன இவற்றில் ஆயிரத்து நானூற்று ஐம்பத்தி எட்டு அணு ஆயுதங்கள் செயல்பாட்டில் இருக்கின்றன எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மூவாயிரத்து முப்பத்தி ஒன்பது அணு ஆயுதங்கள் செயல்படுத்தப்படாததும் ஆயிரத்து எழுநூற்று அறுபது அணு ஆயுதங்கள் செயலற்றதுமாக தற்பொழுது ரஷ்யாவிடம் உள்ளன மிகப்பெரிய வல்லரசு நாடான அமெரிக்காவை விட இது அதிக எண்ணிக்கை இதன் காரணமாகவே ரஷ்யா குறித்து உலக நாடுகளுக்கு பயம் ஏற்பட்டுள்ளது தற்பொழுது அமெரிக்காவில் ஐயாயிரத்து ஐநூற்று ஐம்பது அணு ஆயுதங்கள் உள்ளன அதில் ஆயிரத்து முன்னூற்று எண்பத்தி ஒன்பது செயல்பாட்டிலும் இரண்டாயிரத்து முன்னூற்று அறுபத்தொன்று செயல்படுத்தப்படாமலும் உள்ளன அதேபோல் ஆயிரத்து எண்ணூறு ஆயுதங்கள் செயலழந்தும் உள்ளன சீனாவிடம் அதிக அணு ஆயுதங்கள் உள்ளன முன்னூற்று ஐம்பது அவர்களிடத்தில் பிரான்சில் இருநூற்று தொன்னூறு இங்கிலாந்தில் இருநூற்று இருபத்தைந்து பாகிஸ்தானில் நூற்று அறுபத்தைந்து இந்தியாவில் நூற்று ஐம்பத்தி ஆறு இஸ்ரேலில் தொன்னூறு வடகொரியாவிடம் அதிகபட்சமாக ஐம்பது அணு ஆயுதங்கள் கையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ரஷ்ய விமானங்களுக்கு பல்வேறு நாடுகள் தடை விதித்ததற்கு பதிலடியாக ஜெர்மனி இங்கிலாந்து உள்ளிட்ட முப்பத்தாறு நாடுகளின் விமானங்கள் ரஷ்ய வான்வெளியை பயன்படுத்தக்கூடாது என்று புட்டின் தடை விதித்துள்ளார் இந்த நிலையில் ரஷ்யாவுக்கு யாரும் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடாது என்று பிரிட்டன் அரசு அறிவித்துள்ளது பெலாரஸில் தூதரக செயல்பாடுகளை அமெரிக்கா நிறுத்தியுள்ளது ரஷ்யாவில் இருந்து வெளியேற விரும்பும் அமெரிக்க தூதரக அதிகாரிகளும் குடும்பத்தினருடன் வெளியேறலாம் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது மொஸ்கோவில் உள்ள அமெரிக்க தூதரகத்தில் பணியாற்றும் மிக அத்தியாவசிய பணிகளை தவிர்த்து மற்றிய ஊழியர்கள் தங்கள் குடும்பத்தினருடன் தாமாகவே வெளியேறும்படி அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது பெலாரஸில் உள்ள தூதரகத்தை தற்காலிகமாக மூட அமெரிக்கா உத்தரவிட்டுள்ளது உணவுச்சுவைக்கு ஒரு ஒரு உல்லாசு மாநிலத்தில் த கான் மொங்கோலியன் ரெஸ்டாரண்ட் ஒரு முறை விஜயம் செய்து பாருங்கள் ஒவ்வொரு நாளும் விதம் விதமான உணவு வகைகள் த கான் மூங்கோலியன் ரெஸ்டோரன்ட் ஃபார் ரிசர்வேஷன் செவன் ஒன் ஜீரோ எயிட் ஜீரோ எயிட் துர்கையாலயத்தில் பூசை செய்து நிச்சயதார்த்தம் வளைகாப்பு காப்பு திருமணம் அறுபதாம் கல்யாணம் பிறந்த நாள் வழிபாடு யாவற்றையும் நடத்திட துர்கா மண்டபம் வில்லியே லூபல் ரஷ்ய மத்திய வங்கி பரிவர்த்தனைகளை அமெரிக்கா துண்டித்துள்ளது ரஷ்ய முதலீட்டு நிதியை தடை செய்துள்ளது அமெரிக்க அரசு ரஷ்ய நிதி அமைப்புக்கு எதிராக மேலதிக நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது ரஷ்ய மத்திய வங்கியில் முதலீடுகளை அமெரிக்கா நிறுத்தியிருக்கின்றது பிரான்ஸ் குடியரசுத் தலைவர் மேக்ரோ மேக்ரோ மாசேயில் சனிக்கிழமை திட்டமிட்டபடி தனது முதல் பரப்புரை கூட்டத்தை நடத்த மாட்டார் என்றும் அந்த கூட்டத்தை ரத்து செய்திருப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது உக்ரைனில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியால் மேக்ரோ மாசைக்கு செல்ல மாட்டார் என்று அவரது பரப்புரை குழு திங்களன்று அறிவித்துள்ளது இமானுவேல் மெக்ரோ சனிக்கிழமை மார்ச் ஐந்து அன்று மாசேயில் தனது முதலாவது பரப்புரை கூட்டத்தை நடத்த இருந்தார் அவர் மாசை செல்ல மாட்டார் என்று அவரது பரப்புரை குழு திங்கக்கிழமை அறிவித்திருக்கும் நிலையில் அதிகாரப்பூர்வமாக மறு தேர்தலுக்கு வேட்பாளராக இதுவரை அவர் தன்னை நியமிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது